உயிரக படை அதுதான் வந்து உயிரக படை மூன்று வகைப்படும். அது சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, இசை நிறை அளபடை என உயிரலபடை மூன்று வகைப்படும். அளபடை இரண்டு வகைப்படும், உயிரலபடை மூன்று வகைப்படும். உண்மையாக உயிரலபடை நான்கு வகைப்படணும், அது ஒன்று இங்கே கிடையாது, நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் கிடையாது. இயற்கை அளபடைன்னு ஒன்று இருக்கு, இயற்கை அளபடைன்னு இருக்கு. இதை முடிச்ச என்ன சொல்றேன், இயற்கை அளபடை என்னன்ட்டு. இதுல மூணு வகைப்படும் அப்படிங்கிறது தான் புத்தகத்தில் உள்ளது. சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை, இசை நிறை அளபடை, அல்லது இதுக்கு செய்யில் இசை அளபடை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. செய்யில் இசை அளபடை உயிரலப்படை அப்படின்னாலே மூன்று மாத்திரை அளவு, மூன்று உயிரலப்படை மாத்திரை அளவு, மூன்று மாத்திரை. இப்போ குறியல் குறியெழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு மாத்திரை, நெடிலெழுத்துக்களுக்கெல்லாம் ரெண்டு மாத்திரை, மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை, இங்க உயிரலப்படைக்கு மூணு மாத்திரை, உயிரலப்படைக்கு மூணு மாத்திரை. இப்ப சொல்லிசை அளபடை இதுவும் மூணு மாத்திரை அப்படின்னு தான் அர்த்தம். சொல்லிசை அளபடினா செய்யில்ல ஓசை குறையாத போதும், இந்த பாயிண்ட் தான், செய்யில்ல ஓசை குறையாத போதும் பெயர் சொல்லை வினையச்சமாக்க உயிர் நெடியெழுத்துக்கள் ஏலும் தனக்கு இனமான உயிர் குறிலுடன் சேர்ந்து அளபெடுப்பது, அதான் சொல்லிசை அளபடை. சரி, இது ஈ என்ற எழுத்தை கொண்டு முடியும். என்ன ஈ? ஈ என்ற எழுத்தை கொண்டு முடியும். ஈக்கு பக்கத்துல முன்னாடி இருக்கிறது வந்து அதனுடைய இதுக்கு இனமான நெடிலெழுத்தா இருக்கும், ஈக்கு இனமான நெடிலெழுத்து தான் இருக்கும். இப்ப நசை அப்படிங்கிறது விரும்புதல் அப்படிங்கிற பெயர், பெயர் சொல். நசை அப்படிங்கிறது விரும்புதல் அப்படிங்கிற பெயர் சொல், அது துளின் பெயர், விரும்புதல் அப்படிங்கிறது அது பெயர் சொல் தான். இந்த விரும்புதல் அப்படிங்கிறத என்னவா மாத்தணும் அப்படின்னா விரும்பி அப்படின்னு மாத்தணும். இது செய்யல அடுத்து வரி வர்றதுனால இது விரும்பி அப்படி மாத்துறாங்க. விரும்பி அப்படின்னு மாத்தணும் அப்படின்னா, நசை அப்படிங்கிறத விரும்பி அப்படின்னு மாத்தணும்னா எச்சமா மாத்தணும்னா, அதாவது பாருங்க விரும்பி வந்தான், இதுதான் வினை வினையச்சம். ஒரு ஒரு வினை முற்று பெறாத, ஒரு வினை முற்று பெறாத சொல் இன்னொரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். சரி, இப்போ விரும்பி அப்படின்னு மாத்தணும். அதுக்கு நசைய விரும்பின்னு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும், நசை அப்படின்னு மாத்தணும். இதுதான் வந்து பெயர் சொல்ல, நசை அப்படிங்கிற பெயர் சொல்ல என்ன மாத்திரம், வினையச்சமா மாத்திரம். நசை அப்படிங்கிற பெயர் சொல்ல வினையச்சம் மாத்திரம். தழி அப்படின்னா தழுவி அப்படின்னு அர்த்தம், தழுவுதல். தழி அப்படின்னா தழுவுதல் அர்த்தம், அதனால வந்து தழுவி அப்படின்னு அர்த்தம். தழுவி குழி அப்படின்னா கூடி அப்படின்னு அர்த்தம், கூடுதல். குழி அப்படின்னா கூடுதல் அர்த்தம், குழி அப்படின்னா கூடி அப்படின்னு அர்த்தம். இப்ப நசை நசையினா விரும்பி அர்த்தம், தளியினா தழுவின் அர்த்தம், குழியினா கூடி அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து பெயர் சொல்ல வினையச்சம் ஆக்குறது. ஓகே, இது வந்து எந்த அசையில வரணும் அதுல ஈல முடிஞ்சாலே போதும். இது ஈரசையா மூரசையில வரணுமா அப்படிங்கிறத பத்தி இதுல பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை செய்யில்ல ஓசை குறையாத போதும், செய்யில்ல ஓசை குறையாத போதும் அந்த ஓசையை நிறைவு செய்ய அப்படின்னா, செய்யில்ல ஓசை குறையாத போதும், ஓசை நிறைவு செய்யன்னு சொல்லக்கூடாது, செய்யில்ல ஓசை குறையாத போதும் மேலும் இனிய ஓசைக்காக, மேலும் இனிய ஓசைக்காக உயிர் நெடிலெழுத்துக்கள் ஏலும் தனக்கு இனமான குறில் எழுத்துக்களுடன் சேர்ந்து அளபெடுப்பதுதான் இன்னிசை அளபடை. இது மூவசை கொண்ட சீர்களாக மட்டும் வரும், மூவசை கொண்ட சீர்களாக வரும். சீர்னா, சீர்னா ஒரு வார்த்தை சொல் அப்படின்னு அர்த்தம். மூவசை கொண்ட சீர்களாக வரும். கெடுப்பதும் கெட்டா சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மலை அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ கெடுப்பதும் இதுல அளபெடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது, கெடுப்பதும் அப்படிங்கிறதே ஒரு சொல்லு முழுமையா இருக்கு, கெடுப்பதும் அப்படிங்கிற சொல்லு முழுமையா இருக்கு. இதை மேலும் இனிய ஓசைக்காக என்ன பண்றாங்க, முழுமையா இருக்கா இல்லையாங்கிறத பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிரிக்கும் போது குறைஞ்சது இரண்டு அசைகளா இருந்துச்சுன்னா முழுமையா இருக்குன்னு அர்த்தம். இரண்டு அசைகள் இருந்துட்டாலே இரு குறில் ஒற்று, நேரசையா நிறையசையா, இரு குறில் ஒற்று இங்க இருக்கு பாருங்க, நிறையசை இருக்கு, இரு குறில் ஒற்று நிறையசை, இரு குறில் ஒற்று நிறையசை, அதே இரு குறில் ஒற்று நிறையசை. இப்ப ரெண்டு அசை வந்துட்டாலே அது முழுமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நம்ம என்ன பண்ணும், மேலும் இனிய ஓசைக்காக என்ன பண்ணும், நெடிலாகணும்.
கெடுப்பது என்ன பண்ணும், நெடிலாக்கணும், கெடுப்பது நெடிலாக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதனுடைய இனமான குறில் எழுத்த போடணும், அதுக்கு இனமான குறில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து எது? இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ, இதுக்கு இனமான எழுத்து அதனுடைய குறில். கெடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்னு போடணும். இதுதான் வந்து இது மூணு அசை இருக்கா இல்லையான்னு பாருங்க, அசை பிரிக்கிறது சொல்லித்தர பாருங்க. ஒரு சொல்லின் முதல் இல்லாம இடையில எங்க வந்தாலும் சரி, இடையில கடைசியில எங்க வந்தாலும் சரி, இது அளபெடுத்திருக்குன்னு அர்த்தம். இது அளபெடுத்திருக்கு சரியா? இப்போ நிறையசை, இரு குறில் ஒற்று நிறையசை, குறில் நெடில். அதாவது இதனுடைய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீரும் நம்ம வந்து ஒவ்வொரு சீர் ஒவ்வொரு சொல்லையும் மொத்தமா மூணு எழுத்து வரைக்கும் ரூல் இருக்கு. அந்த மூணு எழுத்தை செக் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். மூணு எழுத்து செக் பண்ணும்போது எங்கெல்லாம் ஒற்று இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு அடுத்தது ஒரு கோடு போட்டுக்காங்க. ஒற்று இருக்கிற இடத்துக்கு அடுத்தது இரண்டு ஒற்று வந்தாலும் ஒரு ஒற்று தான் கணக்கு. அசை பிரிக்கிறதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு உரார்க்கு இந்த ரெண்டு ஒற்று இருக்குன்னா இது ஒற்று, இதில் மதிப்பு இல்லை. அசை பிரிக்கல ஒற்றுக்கு மதிப்பு கிடையாது. அதனால இரண்டு ஒற்று மூன்று ஒட்டு வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஒரு கோடு போட்டு நிறுத்திக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒற்று வந்துருச்சு, கோடு போட்டேன் சரியா? இப்போ மூணு எழுத்து வரைக்கும் இதனுடைய ரூல் இருக்கு அப்படின்னா மூணு எழுத்து முதல்ல செக் பண்ணும். இரு குறில் ஒற்று ரூல் இருக்கா? இரு குறில் ஒற்று ரூல் இருக்கு. அப்ப இது நிறைய அசை. அடுத்தது குறில் நெடில், குறில் நெடில் அப்படிங்கிறது இருக்கு, குறில் நெடில். அதுக்கப்புறம் ஒற்று வந்தா இருக்கலாம், ஆனா ஒற்று இல்லை இந்த இடத்துல. அதனால என்ன பண்ணலாம், குறில் நெடில் இதோட பிரிச்சுக்கணும். குறில் நெடில் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒற்று எதுவும் கிடையாது, இங்க கிடையாது, குறில் நெடில் அதோட பிரிச்சுக்கலாம். அப்ப குறில் நெடில் என்ன அசை? நிறைய அசை. அப்ப அதுக்கப்புறம் குறில் ஒற்று இருக்கு, குறில் ஒற்று எங்க இருக்கு? குறில் ஒற்று நேரசை. அப்படி இந்த மாதிரி மூணு அசை வந்து ஒரு வார்த்தையில ஒரு சொல்ல மூணு அசை வந்து ஈழ முடியல அப்படின்னா, ஈழ முடியல அப்படின்னா அது இன்னிசை அளபடை. ஈழ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது சொல்லிசை ஆயிரும். அடுத்தது இன்னிசையாளப்படி, இன்னிசையாளப்படி செய்யல ஓசை குறையாத போதும் மேலும் இனிய ஓசைக்காக உயிர் நிலையிலும் தனக்கு இனமான உயிர் குறிலுடன் சேர்ந்து அளவெடுப்பது. இது மூவசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும். கண்டிப்பா இன்னிசையாளப்படி அப்படிங்கிறது மூவசை கொண்ட சீர்களில் இருக்கும். இப்ப பிரிச்சோம் இல்லையா மூவசை, அதுதான் அது. கெடுப்பதும் பிரிச்சிங்கன்னா அதுதான், எடுப்பதும் பிரிச்சிங்கன்னா அதேதான், எடுப்பதும் எடுப்பதும். பட் இதுல வந்து அளவெடுக்கல, இங்கதான் அளவெடுத்திருக்கு. உயிர்குறில் எங்க சொல்ல முதலெழுத்த தவிர மற்ற இடத்துல உயிர்குறில் வெளிப்படையா இருந்துச்சு அப்படின்னா அது அளபெடுத்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இசை நிறை அளபடை அல்லது செய்யில் இசை அளபடை, இசை நிறை அளபடை அல்லது செய்யில் இசை அளபடை. இது ஓசை குறையும் போது, ஓசை குறையும் இடத்துல தான் செய்யில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நிறை எழுத்து ஏழும் தனக்கு இனமான உயிர்குறிலுடன் சேர்ந்து அளபெடுப்பது தான் இசை நிறை அளபடை அல்லது செய்யில் இசை அளபடை. இது ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும், ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும். சொல்லின் மூவிடங்களிலும் வரும் இது, இது செய்யில் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இங்க பாருங்க, செய்யில் இசை அளபடி இசை நிறை அளபடி. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, படார் அப்படின்னு பிரிக்கிறீங்க. இப்போ இதுல அளபெடுத்திருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, இரு அதாவது குறியில் நெடில் ஒற்று அப்படிங்கிற ஒரே ஒரு அசையில் இருக்கு, ஒரு அசையில மட்டும் இருக்குது. இது நிறைய அசை, ஒரே ஒரு அசையில மட்டும் இருக்கு. இது வந்து ஓசை குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு அசையில் மட்டும் இருக்கு. படார் அப்படிங்கிறது ஓசை குறைஞ்சிருக்கு, படார் படார் அப்படின்னு சொன்னாதான் ஓசை நிறைவு பெறுது. அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல இட்டு கூட்டலா எங்க நெடில் இருக்கு, இட்டு கூட்டலாதான் டா, இதுக்கு அப்புறம் தான் போடணும் படா, படா அருண் போடலாம் படா அப்படின்னு இதோட நிறுத்திக்கலாம் படா. இது ஒரு அசையா இருந்தது, அதை என்னவா மாத்தணும், இரண்டு அசையா மாத்தணும். இப்போ ஈரசை கொண்ட சீர்களா மாத்தணும். குறில் நெடில், குறில் நெடில் ரூல் இருக்கா,
குறில் நெடில் இங்கேயே இருக்கு நிறையசை. இது தனி குறில் பின்னாடி வரலாம், முன்னாடிதான் வரக்கூடாது. தனி குறில் பின்னாடி வரலாம் நேரசை. ஈரசை கொண்ட சீர்களாக மாத்தியாச்சு. இதுதான் வந்து செய்யில்ல ஓசை குறையும் இடத்துல அளபெடுக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான், செய்யில்ல ஓசை குறையும் இடத்துல அளபெடுப்பது தான் இசை நிறை அளபடை அல்லது செய்யில் இசை அளபடை. இது ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும். இது மூணு இடங்களில் வரும்னு பார்த்தோம். மூணு இடங்கள்ல பாருங்க, ஓ அப்படிங்கிற நெடில், இந்த இடத்துல அதனுடைய குறில் ஓ வதல். இது சொல்லின் முதலில் வந்திருக்கு, சொல்லின முதல்ல அளபெடுத்திருக்குன்னு அர்த்தம். ஓ வதல்னா விட்டு விடுதல் நம்ம அர்த்தம், விட்டுருன்னு அர்த்தம். அதே பாருங்க, குலாத்து, குலாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஈரசை கொண்ட சீர்களாக தான் இருக்கணும். பிரிச்சு பார்த்தா தெரியும், குலாத்து குலாருக்கு இங்கே பிரிக்கிறேன். இப்படி இருக்கணும். இதான் நம்ம என்ன பண்றோம், அளபெடுத்த வச்சிருக்கிறாங்க. செய்யுள்ள ஓசை குறைஞ்சதுனால என்ன பண்றாங்க, குலாத்து அப்படின்னு வர்றதுனால, குலாத்து அப்படின்னு சொல்லும் போது அழுத்தி சொல்றதுனால என்ன பண்றாங்க, அளபெடுக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப குலாத்து இதுக்கு எத்தனை அசை பிரிக்க முடியுதுன்னு பாருங்க. ஈரசை கொண்ட சீர்களாக தான் இருக்கணும். இங்க பாருங்க, குறில் நெடில் ரூல் இருக்கு. குறில் நெடில் நிறையசை, குறிலு ஒற்று, குறிலு ஒற்று இங்க இருக்கு பாருங்க, நேரசை. இது தனி குறில் நேரசை அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, தூ அப்படிங்கிறது குசுடு துபுரு அப்படிங்கிற வர குற்றியல் உர சொல். இது வன்தொடர் குற்றியல் உரம். வன்தொடர் குற்றியல் உரம்னா குசுடு துபுரு அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு குறையுதுன்னு அர்த்தம். குசுடு துபுரு அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அரை மாத்திரையா இருந்துச்சுன்னா அசை பிரிக்கவே முடியாது. அரை மாத்திரைக்கு அசை பிரிக்கவே முடியாது. அரை மாத்திரைனா அதுக்கு மதிப்பே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னா அரை மாத்திரை. இதுவும் அரை மாத்திரை, இதுவும் அரை மாத்திரைனா அப்ப இதுக்கு ரெண்டுக்குமே என்ன இல்லை, மதிப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன போட சொன்னேன், ஒரு கோடு போட சொன்னேன். இதுக்கு மதிப்பு இல்லாதனால அதை அப்படியே விட்டுட்டோம். இப்போ இது நிறையசை, குறில் நெடில் ரூல் இருக்கு நிறையசை, குறில் ஒற்று நேரசை இங்க ரூல் இருக்கு. அப்ப எத்தனை அசையா முடிஞ்சிச்சு, ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும் சொன்னோம். அதுதான் இது, ஈரசை கொண்ட சீர்கள் தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு அங்க இருக்கு பாருங்க, உரார்க்கு. இது ரெண்டு எங்க இருக்கு, சொல்லின் நடுவில் வர அளபடியை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அது செய்யலிசை அளபடியில், செய்யலிசை அளபடியில சொல்லில் நடுவில் வந்திருக்கு. குறில் நெடில் நிறையசை, குறில் இரு ஒற்று, குறில் ஒற்று அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஒற்று இருந்தாலும் அது மதிப்பு இல்ல, ஒற்றோட க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. இது என்ன அசை, நேரசை. குறில் ஒற்று அப்படின்னா எத்தனை ஒற்று இருந்தாலும் ஒரே ஒற்று தான் அர்த்தம். இதுக்குதான் மதிப்பு இல்ல. குசுடு துபுரு அப்படின்னா இதுக்கும் அரை மாத்திரியா தான், அப்ப இதுவும் சேர்த்துதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு நேரசை அல்லது இது இல்லைன்னு சொல்லுற ஒட்டு விட்டுக்கோங்க. அப்ப ஈரசை கொண்ட சீர்களில் வரும். இதுதான் அடுத்தது. சொல் முதலில் பார்த்தது எது, படா, சாரி ஓவதல். ஓவதல் அப்படிங்கிறது சொல்லின் முதலில் அளபெடுத்திருக்கும் செய்யில் இசை அளபடை. உரார்க்கு சொல்லின் நடுவில் அளபெடுத்திருக்கும் அளபடை. சரி, படா சொல்லின் கடையில் அளபெடுத்திருக்கும் அளபடை. இதுதான் வந்து செய்யில் இசை அளபடைய சொல்றது. செய்யில் இசை அளபடி ஈரசை கொண்ட சீர்களில் மட்டும் வரும். இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, பத்தாம் வகுப்பு தமிழ் புக்ல மலைப்படுகிறாம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில, மலைப்படுகிறாம்ங்கிற பத்து பாட்டில் இருக்கிற ஒரு நூல், அந்த நூல்ல மட்டும் பரு இது கரெக்டா கொடுத்திருப்பாங்க. குறில் நெடில், குறில் நெடில் அப்படின்னா குறியில நெடில் நிறையசை இங்க இருக்கு பாருங்க, குறியில் நெடில். குறியில ஒற்று நேரசை, குறியில் ஒற்று. ஈரசை வந்துருச்சு, அப்ப இது என்ன அளபடை, செய்யிலிசை அளபடை. ஈரசை வந்து ஈல முடியல, அதனால இது செய்யிலிசை அளபடை. சரி, குருவு கண் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. குருவு கண் இது வந்து குறியில் நெடில் நிறையசை, நேரசை குறில் ஒற்று நேரசை. ஒற்று எங்க வந்தாலும் போட்டுடலாம். இதுவும் வந்து நேரசை.
இது மூணு வசையில வந்திருக்கு. மூணு வசை வந்து ஈழ முடியலன்னா இன்னிசை அலப்படைன்னு சொல்லணும். ஆனா பள்ளி புத்தகத்துல இது செய்யலிசை அலப்படைன்னு கொடுத்துருக்கு. இதை மட்டும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் என்ன அலப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் இன்னிசை அலப்படைன்னு சொல்லியிருக்கணும். அவங்க இன்னிசை அலப்படின்னு சொல்லாம இதையும் செய்யலிசை அலப்படைன்னு இந்த கண் அப்படிங்கறது எடுத்துருக்கணும். எடுக்காமே கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க இதை செய்யலிசை அலப்படைன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா புத்தகத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா குரு கண் அப்படின்னு இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு செய்யலிசை அளபடி நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. பட் கட் பண்ணாம கொடுத்தாலும் நீங்க வந்து இதை செய்யலிசை அளபடினே போட்டுருங்க. பள்ளி புத்தகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வந்து கேள்விகள் கேட்கப்படும். அதை வச்சுதான் நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கவும் முடியும். ஆன்சர் சேலஞ்ச் ஏதாவது பண்ணணும்னா நம்ம புக்ல இருக்கிறத வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி இப்ப அளபடினா என்னன்னு பார்த்தோம். அளபடை அப்படின்னா எப்படி இருக்கும்? செய்யல ஓசை குறையாத போது பெயர்ச்சொல்ல வினையச்சம் ஆகிறோம். அப்படி பண்ணா அது சொல்லிசை. செய்யல ஓசை குறையாத போது மேலும் இனிய ஓசை அப்படின்னா இன்னிசை. செய்யல ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்யறதுனா இசை நிறை. இசையை நிறைக்க வர்றது அதான் இசை நிறை அளபடை அல்லது செய்யல் இசை அளபடை. இதுதான் வந்து அளபடைக்குரிய ரூல். சரி, அளபடை இரண்டு வகைப்படும். ஒன்னு உயிரளபடை, ஒன்னு ஒட்டளபடை. உயிரளபடை மூன்று வகைப்படும். ஒன்னு சொல்லிசை, இன்னிசை, இசை நிறை. அதுதான் இப்ப பார்த்தோம். இது இல்லாம இன்னொன்னு இருக்குன்னு சொன்னா இல்லையா, இயற்கை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இயற்கை அளபடை அப்படின்னா ஒரு ஒரு உயிர்குறில் சொல் முதல தவறு எங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து நெடுவெழுத்தா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து கண்டிப்பா நெடுவெழுத்தா தான் இருக்கணும். நெடுவெழுத்தா இருந்தாதான் அது அளபடுத்திருக்குன்னு அர்த்தம். ஒரு மறு ஆடு மகடு ஆடவுனா ஆண் மகன் அர்த்தம், மகடவுனா பெண் மகள் அர்த்தம். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இந்த சொல் இப்படி இருந்தாதான் அதனுடைய அர்த்தமே மகடு அப்படின்னாதான் பெண் மகள் அப்படின்னு அர்த்தம், ஆடவு அப்படின்னாதான் ஆண் மகள் அர்த்தம். இயற்கை அளபடை இதுக்கு பேரு இயற்கையா அளபடுத்துருக்குன்னு அர்த்தம். குழுவுக்குறி, குழுவுக்குறி ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்களுக்கு தான் பேரு குழுவுக்குறின்னு பேரு. இதெல்லாம் என்னது அப்படின்னா இயற்கை அளபடை. ஆடவு மருவு அகடவு குழுவுக்குறி இதெல்லாம் என்ன? இயற்கை அளபடைகள். அது அளபடைனா நாலு வகையில சொல்லணும். உயிர் அளபடைனா நாலு வகைன்னு சொல்லியிருக்கணும். பள்ளி புத்தகத்துல மூணு தான் இருக்கு. மூணு மட்டுமே நீங்க வச்சுக்கோங்க. சொல்லிசை, இன்னிசை, இசை நிறை அல்லது செயல் இசை அளபடை. அளபடை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.